சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு பெரும் சவாலாக இருக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக 3 மாதத்தில் மட்கும் வகையில் மக்காச்சோள கழிவிலிருந்து தயாரிக்கப்பட்ட கேரி பேக்கை கோவை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. 1856ல தான் முதல் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க எல்லா பிளாஸ்டிக்கும் அப்படியே தான் இருக்குது. எங்கேயுமே மக்கள் இல்ல, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் புதைச்சிருக்கோம், இல்லாட்டி தண்ணியில தேங்கி நிக்குது, எங்கேயாச்சும் இல்லாட்டி சின்ன சின்னதா பீஸ் பீஸ் ஆகி தண்ணியில கலக்குது, பிளான்ஸ்குள்ள போகுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம பேக்ஸ் எப்படின்னா மண்ணில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 months கம்ப்ளீட்டாக பயோடிகிரேட் ஆயிருங்க. இது கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் அளவுக்கு தாங்குங்க. இப்போ பிளாஸ்டிக் ஒரு 5 kilos, 6 kilos தூக்குச்சுன்னா நம்ம பேக் 4, 4.5 kilos தூக்குங்க. இந்த கேரி பேக்கால் சுற்றுப்புற சூழலுக்கோ விலங்குகள் உட்கொண்டாலோ பாதிப்பு ஏற்படாது. தீ வைத்து எரித்தாலும் துர்நாற்றம் வீசாது, சாம்பலாகி விடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெந்நீரில் இந்த கேரி பேக்கை கரைத்து விட முடியும். இப்போ நம்ம பேக்ஸ் வந்து மேட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் வெஜிடபிள் ஸ்டார்ச், ஸ்டார்ச்லேருந்து மெயின் ரா மெட்டீரியல் எடுத்து சில பல நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்லி மேட் ஃப்ரம் வெஜிடபிள் பேஸ், எதுவுமே பயோஃபியூவல் 1% கூட இல்லாத மாதிரி பேக்ஸ் எங்கள் பேக்ஸ். இப்போ தண்ணியிலேயே போனாலுமே 3 மந்த்ஸ் இல்லாட்டி 4 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிருங்க. அப்படி இந்த வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டமில் கலந்தாலுமே ஆக்சிடென்ட்டாக நம்ம கன்சியூம் பண்ணாலும் நம்மளுக்கு கெடுதல் எதுவுமே வராதுங்க. இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக பேக் கரைஞ்சிருங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்ச் தான், இது பிளாஸ்டிக் கிடையாதுங்க. அதனால தண்ணி சுடுதண்ணி போடும்போது எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆயிரும், அதனால கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை அதிகம் உபயோகப்படுத்துறது இந்த தெருவோரங்களில் பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, மளிகை கடைகள், கட்டன் சிக்கன் ஸ்டால்ஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த பைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த பையன் அவங்ககிட்ட வந்து இதோட நன்மைகள் பற்றி சொல்லி இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறோம் நாங்கள். மட்கும் கேரி பேக் தயாரிப்பது பற்றி கோவை தொழில் முனைவோருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக இந்த கேரி பேக்குகளை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க முடியும்.